everyone, welcome to Sahifas Views. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வெளிகமே பீச்ல வெளிகமேல இருந்து நாம இப்ப எங்க வந்திக்கோம்னா மிரிசா கோகனட் ஹில். இந்த இடம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென்னை மரங்களால சூழப்பட்டு ரொம்பவே அழகான கடும் வெயிலா இருக்கு. இந்த கொஞ்சம் ஏற்றமா இருக்கு இந்த இடம். அந்த ஹில்ல ரீதியில வந்து உயரமா இருக்கும் போல அதனால கொஞ்சம் உயரமா இருக்கு. மதுபடி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. வாங்க இந்த இடத்தை சுத்தி பார்ப்போம். இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ் பாத்தீங்கன்னா புட்டோசூ. இந்த பின்னாடி விளங்குது இந்த தென்னை மரம்ல அடிக்கு இதோட நின்று போட்டோ அடிக்கிறது தான் இந்த இடத்துக்கு ஃபேமஸான வேலையே. அதுக்கு தான் இங்கே அதிகமாக வருவாங்க. அதே நேரம் இந்த கடல் காட்சியோட சேர்த்து இந்த தென்னை மரத்தோட பட்டு வர அந்த காற்றை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு அதிகமாக வருவாங்க. இந்த இடத்துக்கு கூட்டி வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு இஸ்லாக். இவர் தான் எங்களோட கைடு. பேசியதாக போனால் ரொம்பவே அழகான இடம். பீச் பிடிச்சாக்கள், அதே நேரம் தென்னை மரம் பிடிச்சாக்கள், இந்த பீச் காற்று பிடிச்சாக்களுக்கு இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதே நேரம் பார்க்க போனால் ஃபோட்டோஷூட் ரொம்ப விரும்பின ஆக்களுக்கும் இந்த இடம் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். ஒருத்தர் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டிருக்காரு, அடுத்து அது வெளிநாட்டவரும் பிடிக்காரு, நம் நாட்டவரும் பிடிக்காரு. இந்த பகலையில் நன்னைக்கு வந்து மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வளமும் இருக்கேன்னு நினைக்கேன். அதுவும் கூட இங்கே வந்து செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் அதையும் என்ஜாய் பண்ணலாம். அதே நேரம் இந்த இடத்த வேறு என்னென்ன அழகு இருக்குன்னு பார்ப்போம். அதெல்லாம் இருந்தால் நான் உங்களை கண்டிப்பாக ஷூட் பண்ணி காட்டுறேன். வாங்க போவோம். அந்த இடத்தோட கீழே வந்து பார்த்தோம், கீழ் பக்கம் வந்து பார்த்தா அந்த கடல் ஓரத்தோட அந்த என்ன சொல்றேன் கடல் துளிகள் இருக்குதானே, அப்படியோ பாறையில பட்டு அப்படியோ நம்ம மேல தெரிக்குது. அவ்வளவு குளிர்ச்சியான ஃபீல் ஒன்று இந்த இடத்த கொடுக்குது. அதே நேரம் இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்த வந்து போட்டோ ஷூட் பண்றாங்களுக்கு, அதே நேரம் கடல் காற்று கடலை மற்றும் தென்னை மரங்களை ரசிக்கிறாங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். கவனமா நின்று கொள்ளுங்க. என்னன்னா மேல இருந்து சென்னை அந்த குறும்பட்டி அந்த இதெல்லாம் வந்து தலையில விடுற வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா நின்று கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். இன்னும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் சைஃபாஸ் வியூஸ். பை.